டு சக்தி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் தான் பார்க்க போகிறோம். ஏன் வந்து நிறையா ரிலேஷன்ஷிப்பில் வந்து ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வந்து இருக்கணும், ஒரு நண்பர்களாக வந்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்துட்டால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. எதாக இருந்தாலும் நம்ம நண்பர்கள்கிட்ட சொல்கிற மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து ஃப்ராங்காக நம்ம பார்ட்னர்கிட்ட சொன்னோன்னா நமக்கு பிரச்சனையே வராது. ஸோ சில கப்பிள்ஸ் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் அவங்கள வந்து டீஸ் பண்ணிப்பாங்க, பட் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ரிலேஷன்ஷிப் கூட ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாக தான் இருக்கும். அவங்க என்ன தான் சண்டை போட்டுக்கிட்டாலும் பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து விட்டு பிரிய முடியாது, ஒருத்தர் ஒருத்தர் வந்து கூடவே இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அதுவே வந்து ஒரு சின்ன சின்ன சண்டையை வந்து ரொம்ப பெருசாக்கி நிறைய ப்ராப்ளம்ஸ் பண்ணி அதில் வந்து டிவோர்ஸ்ன்ற ஸ்டேஜ் கூட போயிடுறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் மஸ்ட்டுங்க. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் உட்காந்து நீங்க வந்து பேசி தீர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளமே வராது. பேசாமல் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் வந்து மனசுலேயே வச்சுட்டு அதை வந்து நம்ம ரன் பண்ணும்போது தான் அதை வச்சுட்டு இன்னொரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் அங்கே கிரியேட் ஆகி நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து வருது ரிலேஷன்ஷிப்பில். நிறையா விஷயத்த பார்த்தீங்கன்னா உமன்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைப்பாங்க, பட் மென் வந்து அதை அந்தளவுக்கு கவனிக்கிற ஸ்டேஜில் இருக்க மாட்டாங்க. பட் ரெண்டு பேருமே வந்து உட்காந்து நீங்கள் வந்து உங்களோட பிரச்சனைகளை வந்து நீங்கள் பேசிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் பார்ட்னர்கிட்ட நீங்கள் உண்மையாக இருக்கணுங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட ட்ரூவாக வந்து எல்லாத்தையும் சொல்லும்போது உங்களுக்குள்ளே ஒரு நல்ல பாண்டிங் வரும். இல்லை மறைக்கும் போது தாங்க பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ரெண்டு பேர்கிட்டையும் வந்து ஓப்பன் புக்காக தான் இருக்கணும். எல்லாமே வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம கம்யூனிகேட் பண்ண நினச்சாலும் சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன கம்யூனிகேட் பண்ணாலும் அவங்க வந்து அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க, அதை ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கக்கிட்ட அது ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி ஒய்ஃபாக இருந்தாலும் சரி நம்ம விட்டுறணும், நம்ம காமாக இருக்கிறது தாங்க பெஸ்ட்டு. அவங்களே ஒரு நாள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். பொறுமை தான் ரொம்ப ரொம்ப அவசியம். ஹார்ட் கான்வர்சேஷன் வந்து போகும்போது ஜஸ்ட்டு யாராவது ஒருத்தர் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து காம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரெண்டு பேரும் வந்து பேசும்போது உங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கும். ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்குறவங்க இருக்காங்க. விட்டு கொடுக்கறதுனால ஒன்றும் கெட்டு போயிட மாட்டோங்க. பார்த்தீங்கன்னா நிறையா பேர் ஈகோ வந்து அவங்களுக்கு தலைவிரிச்சு ஆடும். இந்த ஈகோ இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனில் தான் கண்டிப்பாக போய் முடியும். எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம அனுசரித்து போவோம். ஆனால் ரிலேஷன்ஷிப்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து ஈகோ காமிக்கிறதால அவங்களோட லைஃபே வந்து போயிடுதுங்க. ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லைஃப் லாங் வந்து நம்ம அவங்களோட தான் வாழ போகிறோம். ஸோ நீ பெருசா நான் பெருசா அப்படின்ற ஈகோலாம் பார்க்காம யாராவது ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து போய் பேசுகிறதுல வந்து ஃபஸ்ட் அப்ரோச் பண்ணுறதுல தப்பே இல்லைங்க. ஒருத்தர் கோபமாக இருக்கும்போது இன்னொருத்தர் வந்து நம்ம போய் பேசும்போது கன்சோல் பண்ணும்போது கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும். பார்ட்னர்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா செக்யூரிட்டி அண்ட் லவ் கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. ரெஸ்பெக்ட் இருக்கணும், ஹானஸ்ட்டாக இருக்கணுங்க. யார்கிட்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட்னர்ஸை வந்து விட்டு கொடுத்து பேசக்கூடாது. அதே மாதிரி அவங்க பார்ட்னர்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட தன்னுடைய ஒய்ஃபை பற்றியோ இல்லை ஹஸ்பண்டை பற்றியோ விட்டு கொடுத்து பேசக்கூடாதுங்க. ஹஸ்பண்டோட மதர் வந்து அந்த பொண்ணை பற்றி தப்பாக பேசுகிறதோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதோ பண்ணும்போது இவங்க வந்து ஒய்ஃபை வந்து விட்டு கொடுக்காமல் பேசும்போது அந்த பொண்ணுக்கு ஒரு செக்யூர் ஃபீலிங் வந்து வருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயும் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அம்மாவுக்கும் வந்து நல்ல பேர் எடுக்கணும், ஒய்ஃபுக்கும் நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவள் அப்படித்தான் அப்படின்னு நம்ம பேசும்போது தான் என்ன ஆகுது, அந்த இடத்துல அந்த பொண்ணு தப்பே பண்ணாட்டியும் நம்மளை விட்டு கொடுத்து பேசிட்டாங்களேன்ற அந்த ஒரு ஃபீலே வந்து அவங்கள வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் கொண்டு போயிடுங்க. பேரண்ட்ஸை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு உங்களோட பார்ட்னர்ஸை வந்து நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணுங்க. அவங்க மேலே நம்பிக்கையும் வைக்கணும். அதுதான் ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனுங்க. அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே யாரையுமே தேர்ட் பர்சனை வந்து நுழைய விடாதீங்க. வயசுலேருந்து நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட எல்லாமே சொல்லியிருப்போங்க. பட் ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம கூட இன்னொரு பார்ட்னர் இருக்காங்க. ஸோ எல்லா விஷயத்தையும் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணோம் அப்படிங்கிறது இல்லை, தேவையான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டால் போதுங்க. சின்ன ப்ராப்ளம்ஸை நீங்கள் அவங்கக்கிட்ட கொண்டு போகும்போது என்ன ஆகும்னா ஒரு சீக்கிரமாக வந்து உங்களுக்குள்ளேயே சால்வ் ஆகிற ப்ராப்ளத்தை பெருசு பண்ணுற மாதிரி ஆகிடும்.
ஒரு சில பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கைட் பண்ணுவாங்க, உங்களுக்கு இது தப்பு இது கரெக்டு இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அது அதிகமாக ஏற்றி வர ஆளுங்களும் இருக்காங்க. ஸோ எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிறத நீங்கள் வந்து யார்கிட்டையும் சொல்லாமல் நீங்கள் ரெண்டு பேர் தனியாக உட்காந்து யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், உங்களோட ப்ராப்ளமும் வந்து சீக்கிரமாக சால்வ் ஆயிடும். உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட பேச வரும்போது தயவு செஞ்சு இக்னோர் பண்ணாதீங்க. அவங்களோட ஃபீலிங்ஸை கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருந்தாலும் சரி. அப்போ தான் ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் லைஃப் லாங். ஸோ ஹாப்பியாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.